ஹை ஹைஸ் வணக்க நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது போர். இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போர். புதுச்சேரி மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்க முயல்கிறார் பிரபு செல்வன் என்ற அர்ஜுன் தாஸ். அங்கு முதலாண்டு மாணவனாக நுழைகிறார். யுவராஜ், காளிதாஸ் ஜெயராம் இருவருக்கும் சிறு வயதிலிருந்தே பகை, அது இங்கும் தொடர்கின்றது. இவர்களின் பொதுவான தொழிலாக ரிஸ்வா சஞ்சனல்ராஜன், காயத்ரி, டிஜே பானு இருக்கின்றன. இன்னொரு பக்கம் மாணவர்கள் தேர்தலில் கல்லூரி டிரஸ்டி மகள் சூர்யாவுக்கு அமிர்தா சீனிவாசன், காயத்ரி குழுவுக்கும் பகை. இந்த இரு பைகளும் ஒரு புள்ளியே சேர்கின்றன. அதன் விளைவாக பல்லியல் கழகம் எப்படி போர்க்களமாகின்றது என்பதான் இந்த படத்தோட கதை. ஒரு வெப்சீரிஸ்க்கு உரிய அம்சம் கொண்ட கதை இது. 7 அத்தியாயங்களை 2.5 மணி நேரத்தில் படமாக இந்த இயக்குனர் பிஜோசாய் நம்பியாரின் மனத்தைரியத்தை பாராட்ட வேண்டும். இளமை துள்ளலாக படம் எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அதை முடிந்தவரை மிஸ் செய்திருக்கிறார். படத்தோடு தொடங்கிய முதலே கதையின் என்ன நடக்கின்றது, எதற்காக இந்த காட்சி என்கின்ற குழப்பம் தோன்றி கொண்டிருக்கின்றது. அது படம் முடியும் வரை தொடர்ந்து திரைக்கதை ஓட்டில் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுகின்றது. மருத்துவம் படிக்கும் மாணவிகள் போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்தியது தொடங்கும்புடன் 7 அத்தியாயங்களும் எதிரொலிப்பது இன்னொரு சிக்கல். மன அழுத்தம் பிரச்சனையிலிருந்து அர்ஜுன்தாஸ் சிறு வயதில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகும் காளிதாஸ் ஜெயராம், பல்கலைக்கழக அரசியல், ஹாஸ்டலில் நடக்கும் அடிதடி, தோழியின் தன் பாலின இருப்பு என ஒவ்வொரு காட்சியும் மேம்போக்கவே இருக்கின்றன. இந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் அடிக்கடி ஆண் பெண் மாறி மாறி ஓர் அறையில் இருக்க முடியும் என்பதை இயக்குனர்தான் விளக்க வேண்டும். படம் முழுவதும் தொடரும் தெளிவற்ற காட்சிகள் சோதிக்கின்றன. ஆராய்ச்சி மாணவர்கள் பாத்திரத்திற்கு அர்ஜுன்தாஸ் பொருந்திருந்தாலும் ஒரே மாதிரியான உடல் மொழியும் அவருடைய குரலும் மைனஸ் தான் சொல்ல வேண்டும். காளிதாஸ் ஜெயராம் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். பல இடங்களில் அவருடைய காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்கின்றது. படம் முழுவதும் வரும் சஞ்சன நடராஜன், டிஜே பானு, நித்யஸ்ரீ ஆகியோர் பாத்திரங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமிர்தா சீனிவாசன் கதாபாத்திரத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஹரிஷ் வெங்கட், சஞ்சிதநாத், சங்கரநாயணன், ஹௌரவ் கொட்கிண்டி பின்னணி இசையில் வந்து குறைவில்லை. சிம்சி ஹாலிட்டு, பிரேஸ்லி, ஆஸ்கர் சோசோ ஆகியோர் வந்து ஒளிப்பது பக்கபலமாக இருக்குது. பிரேம்குமாரின் எடிட்டிங்கை இன்னும் கவனம் செலுத்திருக்கலாம். இது கருணைக்குரிய கருணையற்ற போர் அப்படின்னு தான் அந்த படத்தை கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போறக்குள்ளே நமக்கு முழுக்க முழுக்க ரிவ்யூன்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இவர் வந்து ஏதோ எடுத்திருக்கிறாரு. அந்த காலத்தில் உள்ள கான்செப்ட் மாதிரி எடுக்காமல் இந்த காலத்தில் வந்து ஈஸியாக வந்து யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. அவர் மனசில் வந்து இயக்குனர் வந்து இது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத வெளித்தோற்றுறதுக்காண்டி இந்த படம் எடுத்திருக்காரா அப்படின்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறையில் வந்து ஒரு பெண்ணான வந்து ஈஸியாக போகலாம், போதை பொருளை வந்து ஈஸியாக வாங்கலாம், போதை அடிக்கலாம், ஈஸியாக சுற்றலாம், அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வந்து வாத்தியார்கள்லாம் வந்து அவ்வளோ கேட்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இந்த படத்தை பார்க்குற பிள்ளைங்களும் வந்து கெட்டு போவாங்க அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.